ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெனா லைஃப் டைரி. இன்றைக்கி ஒரு ஃபுல் டே ரொட்டீன் தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸ்கூல் டே காலையில் 6:00 நான் எழுந்திரிச்சேன். எழுந்திரிச்சு கிச்சனுக்கு வந்ததுமே முதல் வேலையாக கழுவுன எல்லா பாத்திரத்தையும் அதோட இடத்துல எடுத்து வச்சுருவேன். இல்லைனா காலையில் கரண்டியக்கான அதுக்கான இதுக்கான நம்ம தேடிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். பாத்திரம் எடுத்து வைக்கிறது எனக்கு ரொம்பவே பிடிக்காத வேலையில் ஒரு வேலை இருந்தாலும் வேறு வழியில் எடுத்து வச்சு தான் ஆகணும். காலையில் இது எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டோன்னா நம்ம அது இல்லை இது இல்லைன்னு தேடாமல் கரெக்டாக அதோடய இடத்துலேருந்து எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்க கரெக்டாக இருக்கும். அதனால் எந்திரிச்சதுமே இந்த ஒரு வேலையை நான் கரெக்டாக பார்த்துருவேன். பாப்பாவும் தம்பியும் தூங்கிட்டுருக்காங்க. அவங்க எந்திரிச்சி வர்றதுக்குள்ளேயும் லஞ்சு டிஃபன் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி நான் ரெடி பண்ணி வச்சுருவேன். ஹஸ்பண்ட் வந்து 8:00 கிளம்புவாங்க. பாப்பாவும் தம்பியும் 8:30 கிளம்புவாங்க. நான் ஒரு 6:00 அந்த மாதிரி எந்திரிச்சா தான் என்னோடய எல்லா வேலைகளுமே நான் முடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். பாப்பா இன்றைக்கி பருப்பு ரசம் சாதம் தான் கேட்டிருந்தேன். அதனால் அதோட உருளைக்கிழங்கும் பொரியலும் சேர்த்து தான் இன்றைக்கி லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். பாத்திரம் எல்லாத்தையும் அதோட இடத்துல எடுத்து வச்சுட்டு என்னோடய அடுத்த வேலை வந்து பாலுக்கு பாத்திரம் வைக்க போயிடுவேன். 8:30 அந்த ரேஞ்சில் தான் பால்காரங்க வந்து பால் ஊற்ற வருவாங்க. அதனால் பாத்திரத்தை நான் வச்சுட்டு வந்துடுவேன். கிச்சனில் ஜன்னல் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் லஞ்சு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறேன். பருப்புக்கு 4 சின்ன வெங்காயம், 2 பூண்டு, 1/2 டேபிள்ஸ்பூன் வந்து சீரகம் போட்டு நல்லா தட்டி எடுத்து வச்சேன். குக்கரில் பருப்பை நல்லா கழுவி எடுத்துகிட்டு அது கூட தேவையான அளவு தண்ணி, இந்த இடித்த விழுது, மஞ்சள் தூள், 1 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து மூடி போட்டு கொலைய வேக வச்சு ஒரு 3 விசில் வர அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கணும். பொரியலுக்கு உருளைக்கிழங்கு நான் கட் பண்ண போகிறேன். உருளைக்கிழங்கை தோல் சீவிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இது ரொம்ப சிம்பிள் மெத்தடு தான் நான் காட்டுறது. சின்ன சின்ன பீஸ் உருளைக்கிழங்கை சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்படி தான் கட் பண்ணணும்னு கிடையாது, உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். சின்னதாக கட் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துகிட்டு எண்ணெய் காஞ்சோனையும் கட் பண்ண உருளைக்கிழங்கையும் சேர்த்து நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கணும். வதக்கினதுக்கப்புறம் 1/2 டேபிள்ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா அதையும் எண்ணெயிலே வதக்கிட்டு 1/2 டம்ளருக்கும் கம்மியாக தண்ணி சேர்த்து மூடி வச்சு வேக வச்சிட்டிங்கன்னா உருளைக்கிழங்கு பொரியலும் ரெடி ஆயிரும். இது ரொம்ப சிம்பிளான மெத்தடு தான். இது குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிருக்கிறதுனால காரமும் ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்புறம் காலையில் டிஃபனுக்கு நைட்டு வச்ச தக்காளி சட்னி இருந்தது. காலையில் தேங்காய் சட்னி மட்டும் அரைச்சி காலையில் டிஃபனுக்கு தோசையும் தக்காளி சட்னியும் தேங்காய் சட்னியும் கொடுத்துட்டேன். அப்புறம் லஞ்ச் பேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். குழந்தைங்களுக்கு ரசமும் பருப்பும் தனித்தனியாக வச்சா சாப்பிட மாட்டாங்க, அதனால் ரெண்டுமே சாதத்தோடு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். கொஞ்சம் அதிகமாக ரசம் ஊற்றி புலபலன்னு வச்சிங்கன்னா மதியானம் அவங்க சாப்பிட்றப்ப கொஞ்சம் கெட்டியாக இல்லாமல் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் அந்த மாதிரி தான் நான் வைப்பேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் தொட்டுக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு பொரியலும் முட்டையும் வச்சுருந்தேன். பாப்பா முட்டை வேணான்ட்டு தம்பிக்கு மட்டும் முட்டை வச்சுருந்தேன். அப்புறம் குழந்தைங்களுக்கு ஃப்ரூட்ஸ் ரொம்பவே பிடிக்கும், அதனால் எப்போயுமே ஸ்நாக்ஸ் பாக்ஸில் ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் வைப்பேன். ஃப்ரூட்ஸ் இல்லைன்னா குக்கும்பர் அந்த மாதிரி தான் வைப்பேன். இன்றைக்கி வந்து பனானாவும் மாம்பழமும் கேட்டிருந்தாங்க, அதனால் பனானாவும் மாம்பழமும் வச்சு விட்டுருந்தேன். குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச லஞ்ச் மெனு இது. இப்போ ரசம் பருப்பு சாதமும் உருளைக்கிழங்கு பொரியலும். லஞ்ச் பேக் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே பால் வந்துடுச்சு. பாலை எடுக்கிறதுக்காக வெளியே போயிட்டேன். இவங்க 8:30 வர்றதுனால பாத்திரத்தை எப்பயுமே வெளியே வைக்க சொல்லிடுவாங்க. நான் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஓடி வந்து வாங்க முடியாதுன்னு வச்சுட்டு போக சொல்லிடுவாங்க. நான் வச்சுட்டு வந்துட்டேன்னா அவங்க ஊற்றி வச்சுருவாங்க, நான் போய் எடுத்துகிட்டு வந்துடுவேன். அதே மாதிரி அன்றைக்கி பால் ஊற்றி வச்சுட்டு போயிட்டாங்க, நான் போய் எடுத்துகிட்டு வந்துட்டேன். கையோட பாலை காய்ச்சி எடுத்து வச்சுட்டேன். பாப்பாவும் தம்பியும் காலையில் பால் குடிக்க மாட்டாங்க, டைரெக்டாக டிஃபனே சாப்பிட்ருவாங்க. ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு கிளம்புனதுக்கப்புறம் பாப்பாவும் தம்பியும் நான் ரெடி பண்ண ஆரம்பிச்சிருவேன். ரெடி பண்ணிகிட்ருக்கும் போதே பாப்பா எனக்கு பூ வேணும்னு கேட்டால், அதனால் டெரஸ்க்கு நான் போயிருந்தேன். என்ன பூ இருக்கோ அதை எடுக்கலான்ட்டு டெரஸ்க்கு வந்திருந்தேன். மாடியில் நல்லா காற்றடிச்சிட்டு இருந்துச்சு. மேலே வந்து பார்த்தப்போ ரோஸும் ஜாதி மல்லியும் கொஞ்சம் இருந்துச்சு. சரி ஓகே, அதையே பிடுங்கிட்டு போயிடலான்ட்டு அதை எடுத்துகிட்டு இருந்தேன். ஊருக்கு போயிட்டு வந்ததுலேருந்து மாடி தோட்டத்தை நான் க்ளீன் பண்ணவே இல்லை. மேலே வந்து தண்ணி ஊற்றுறதோடு சரி, அதுக்கப்புறம் நான் மெயின்டைன் பண்ணவே தொட்டிகளில் தேவையில்லாத செடிகள் தான் நிறையா வளர்ந்துருந்துச்சு. அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு உரம் போடணும். நான் உரமாக காய்கறி வேஸ்ட்டும் டீ தூள் முட்டை தூள் அதை தான் நான் போடுறேன். கூடி சீக்கிரமே கம்போஸ்ட்டும் நான் ரெடி பண்ணணும். ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா அது போடுறப்ப நிறைய பூ பூக்கும். செம்பருத்தி செடியும் ரொம்ப பெருசாக வளர்ந்துருச்சு, இதையும் எடுத்து மண்ணில் ஊண்டி விடணும்னு நினச்சிருக்கேன்.
பாடியில் பூச்செடிகள் தான் நிறைய இருக்குது. நான் அதை க்ளீன் பண்ணுறப்போ உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன். பாப்பாக்கு தேவையான பூவெல்லாம் எடுத்துகிட்டு கிளப்பி நான் ஸ்கூலுக்கு விடுறதுக்கு கிளம்பிட்டேன். ஸ்கூலுக்கு வீட்டில் இருந்து ஒரு ரெண்டு ஸ்ட்ரீட்டு தள்ளி தான் பஸ் ஸ்டாப் இங்கே இருக்குது. அதனால் அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு நான் ஏற்றி விட்டுட்டு நான் வீட்டுக்கு வருவேன். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு வேலையே ஸ்டார்ட் ஆகும். நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் டிஃபன் சாப்பிட்டுட்டு முதல் வேலையாக மெத்த விரிப்பு க்ளீன் பண்ணுறதுக்கு போவேன். வாரத்துக்கு ரெண்டு முறை வந்து மெத்த விரிப்பை மாற்றுவேன். அன்னைக்கு மாற்றக்கூடிய நாள், அதனால் சரி கையோட மெத்த விரிப்பை மாற்றிட்டு துவச்சி போட்டுடலாம் அப்படின்ட்டு நான் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருந்தேன். மெத்த விரிப்பை மாற்றி நீட் பண்ணி வச்சுட்டா அந்த ரூமே நீட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அதனாலேயே காலையில் முதல் வேலையாக இதை பார்த்துருவேன். கையுடைய துணியெல்லாம் எடுத்துகிட்டு போய் மிஷினில் போட்டுட்டேன். இப்போ போட்டுட்டோன்னா மிச்ச க்ளீனிங் ஒர்க் பார்த்து முடிக்கிறதுக்குள்ளேயும் லோடிங் முடிஞ்சிடும். எடுத்து காய போடுறதுக்கு சரியாக இருக்கும். அதுக்கப்புறம் காலையில் சாப்பிட்ட பாத்திரம் எல்லாத்தையும் சிங்கில் போட்டுட்டு டேபிளையும் தொடச்சி விட்டுருவேன். குழந்தைங்க சாப்பிடும்போது ஏதாவது குழம்பு தண்ணி அந்த மாதிரி கண்டிப்பாக கொட்டி வச்சுருப்பாங்க. அதனாலேயே காலையில் அதை நீட் பண்ணி வச்சுருவேன். சோம்பேறித்தனம் படாமல் காலையில் ஒரு அரை மணி நேரம்லேருந்து ஒரு மணி நேரம் ஆகும். இது எல்லாத்தையுமே நீட் பண்ணி வச்சுட்டா அன்றைக்கி ஃபுல் டேவுமே நமக்கு வீடே க்ளீனாக இருக்கிற மாதிரி இருக்கும். நார்மலாக நான் எல்லா தூசி தட்டுற வேலை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக தான் நான் வீடு கூட்டுவேன். அடுத்தது சோஃபாவை க்ளீன் பண்ண வந்தேன். அங்கே பார்த்தா ஒரே தூசி. பக்கத்தில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. அதனாலேயே நம்ம வீடு ஃபுல்லாகவே எங்கே பார்த்தாலும் தூசியாக தான் இருக்கும். கண்டிப்பாக நான் இந்த டஸ்ட்டு எல்லாத்தையுமே டஸ்ட் பண்ணி எடுத்துருவேன். அப்போனா தான் கொஞ்சம் நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் 12 o'clock எல்லா க்ளீனிங் வேலையுமே முடிஞ்சிடும். காலையில் பாப்பா ஸ்கூலுக்கு போகும்போது வளையல் ஸ்டாண்டை தட்டி விட்டுட்டா. நேற்று மடித்து வச்ச துணி எல்லாமே டேபிள் மேலே இருக்குது. அப்புறம் இது ஊர்லேருந்து கொண்டு வந்த திங்ஸ் எதையுமே இன்னும் அன்பேக் பண்ணி வைக்கலை. எது கெட்டு போகிற பொருளை மட்டும் எடுத்து வச்சுட்டு மற்ற எல்லா பொருளும் அப்படியே இருக்குது. இந்த வளையல் எல்லாத்தையுமே ஸ்டாண்டில் எடுத்து நான் அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். ஊர்லேருந்து கொண்டு வந்த திங்ஸ் எல்லாத்தையுமே அன்பேக் பண்ணி வைக்கணும். அதை அன்பேக் பண்ணுற போது நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்குள்ளேயும் துணியும் துவச்சி முடிச்சிருச்சு. சரி பின்னுக்கு காய போடலான்னு வந்தப்போ ரொம்ப குப்பையாக இருந்தது. இந்த காற்றுக்கு அடிச்சுட்டு வர இலைகளோட குப்பை தான். நான் ஊருக்கு போயிருந்ததுனால இந்த இடத்த கூட்டவே முடியலை. ஒரு மாதமாக சேர்ந்த குப்பை இது. இல்லைன்னா கண்டிப்பாக ரெண்டு நாளைக்கு ஒருக்க நான் வந்து கூட்டி அள்ளிடுவேன். துணிகள்லாம் முடிஞ்சதுனால இதை கையோட கூட்டி விட்டுட்டு இந்த இடத்துல காய போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். துணிகளையும் எடுத்துகிட்டு வந்து பின்னுக்கு காயை போட்டுட்டு வந்துட்டேன். ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் துணிகள் கொஞ்சம் நிறையா தான் இருந்தது. அதோட வீட்டில் நம்ம இப்போ பெட் ஸ்ப்ரெட் மாற்றினது சோஃபா கவர்னு நிறையாவே சேர்ந்துருந்தது. கையோடையே அதை துவச்சி போட்டுடலான்ட்டு துவச்சி போட்டுட்டேன். இல்லை நாளைக்கு துவச்சிக்கலாம், நம்ம எடுத்து வச்சோன்னா அந்த வேலை அப்படியே நின்றோம். ஒரு நாள் நம்ம கஷ்டம் பார்க்காம எல்லாத்தையும் நீட் பண்ணி வச்சிட்டோன்னா அடுத்த நாள்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக அந்த டேவை நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதனால் கையோடையே எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்லன்னு எல்லா துணியுமே துவச்சி நான் காயை போட்டுட்டேன். பேக் சைடில் போடுவேன், இல்லைன்னா மொட்டை மாடியிலையும் இடம் இருக்குது அங்கேயும் கொண்டு போய் போட்டுட்டு வருவேன். இந்த வேலையை முடித்தா தான் ஒரு பெரிய வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். இந்த வேலையை முடிச்சுட்டு கிச்சனுக்குள்ளே போயிட்டேன். கிச்சனுக்கு போயிட்டு எல்லா காலையில் நம்ம சாப்பிட்ட பாத்திரம் எல்லாத்தையுமே சமைச்ச பாத்திரம் எல்லாத்தையுமே கழுவணும். அதுக்கு முன்னுக்க கவுண்டர் டாப்பு அடுப்பு எல்லாத்தையும் துடைச்சி எடுத்துகிட்டு தான் நான் லாஸ்ட்டாக தான் பாத்திரம் கழுவ வருவேன். அப்போ தான் ஃபுல்லாக க்ளீனான மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இந்த பாத்திரம் கழுவுற வேலை மட்டும் என்றைக்குமே ஓயாது. கழுவுவோம், சாப்பிடுவோம், திரும்ப போடுவோம், திரும்ப கழுவுவோம். இதே ரொட்டீன் தான் டெய்லியும் நடந்துகிட்ருக்கோம். இந்த பாத்திரம் எல்லாத்தையும் கழுவி முடிச்சிட்டாலே கிச்சனே நீட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். எல்லா பாத்திரத்தையும் கழுவி எடுத்து வச்சுட்டா ஒரு திருப்தியாக இருக்கும். பாத்திரம் எல்லாத்தையும் கழுவுனதுக்கப்புறம் கிச்சன் இப்படி தாங்க இருக்குது. முந்தின நாள்
முந்தின நாள் வந்து நான் காய்கறி ஃப்ரூட்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தேன். ஆனால் அது எதுவுமே அதோட இடத்துல எடுத்து வைக்கலை. கருவேப்பிலை, மல்லித்தலை, கீரை இந்த மாதிரி கெட்டு போகிற பொருளை மட்டும் நான் எடுத்து வச்சுட்டேன். சரி, இப்போ எல்லாத்தையுமே எடுத்து வைக்கலான்னு அந்த வேலையை பார்த்துட்ருக்கேன். ஃப்ரூட்ஸில் வாழைப்பழமும் மாம்பழம் மட்டும்தான் வாங்கிட்டு வந்திருந்தேன், வேறு எதுவும் வாங்க முடியல. அது ரெண்டையும் எடுத்து டைனிங் டேபிளில் அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டோன்னா குழந்தைங்க தேவைப்படுறப்போ வாழைப்பழம் இதெல்லாம் எடுத்து சாப்பிட்டுப்பாங்க. எங்கள் வீட்டில் ஃப்ரூட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஃப்ரூட்ஸ் இல்லாத நாளே இருக்காது. பாப்பாக்கும் தம்பிக்கும் ரொம்பவே பிடிக்கும் ஃப்ரூட்ஸ். அதனால் எப்பயுமே ஃப்ரூட்ஸ் வாங்கி வச்சுருவோம். ஒன்று இல்லைனா இன்னொன்று அந்த மாதிரி மாற்றி மாற்றி வாங்கி வச்சுருவோம். அன்றைக்கி செந்தூரம் மாம்பழம் தான் வாங்கியிருந்தோம், பங்கனப்பள்ளி எங்களுக்கு கிடைக்கல. கையோட காய்கறியும் எடுத்து வச்சிடலான்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ட்ரேயில் எல்லா காய்கறியுமே தனித்தனியாக பிரித்து எடுத்து வச்சுக்கிறவேன். எடுத்து வச்சுட்டு என்கிட்ட நெட் பேக் இருக்குது, அதில் போட்டு தனித்தனியாக இப்படி தனித்தனியாக எடுத்து வச்சிட்டோன்னா அதில் எடுத்து வைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு எல்லா காய்கறியுமே தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு நெட் பேக்கில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடுவேன். வாரத்தில் ஒரு நாள் மட்டும்தான் காய்கறி வாங்குவேன். சந்தைக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டு அந்த 1 வீக்குக்கு கரெக்டாக இருக்கும். எந்த காய்கறி வாங்கணும்னு நான் லிஸ்ட்டை எழுதிட்டு போக மாட்டேன். சந்தையில் எந்த காய்கறி அந்த வாரத்தில் மலிவாக கிடைக்கிதோ அந்த காய்கறிகளை மட்டும்தான் வாங்கிட்டு வருவேன். ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் வாங்குறதுனால கரெக்டாக இருக்கும். கண்டிப்பாக எங்கள் வீட்டில் 6 நாளும் காய்கறி தான். சண்டே மட்டும்தான் நாங்கள் நான்வெஜ் எடுப்போம். அதனால் கண்டிப்பாக எனக்கு காய்கறி தேவைப்படும். பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே அதோட காம்பை எடுத்துட்டு டிஷ்யூ பேப்பர் போட்டு நான் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். இது கண்டிப்பாக ஒரு வாரத்துலேருந்து 2 வாரத்துக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்த எல்லா காய்கறிகளையுமே அது பேக்கில் போட்டு நான் எடுத்து வச்சுருவேன். இது 1 வாரத்துக்கு எனக்கு ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். இது வரைக்கும் எனக்கு கெட்டு போனதே இல்லை, நல்லா தான் இருந்திருக்கு. அப்புறம் வாங்கிட்டு வந்த ஆனியன், பொட்டேட்டோ, சின்ன வெங்காயம், தேங்காய் இது எல்லாத்தையுமே அதோட பேஸ்கெட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். இப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா டெய்லி யூஸுக்கும் எனக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். உருளைக்கிழங்கு, சின்ன வெங்காயம், பூண்டு, தேங்காய் இது எல்லாத்தையுமே தனித்தனியாக தான் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். அதனால் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகாமல் எடுத்து புழங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஈவினிங் குழந்தைங்களை ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு மில்க் ஷேக், பனானாவும் மேங்கோவும் சேர்த்து மில்க் ஷேக் பண்ணி கொடுத்தேன். எனக்கு நான் டீ போட்டுக்கிட்டேன். எனக்கு மில்க் ஷேக் குடிக்கிறதுக்கு அப்போ இஷ்டம் இல்லை, அதனால் நான் டீ போட்டு குடிச்சுக்கிட்டேன். ஈவினிங் மேலே எங்களுக்கு வெளியே போகிற வேலை இருந்ததுனால அதுக்கு முன்னக்கே டின்னர் பண்ணிடலான்னு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். தலைக்கறி குழம்பு தான் வைக்க போகிறேன். கொஞ்சமாக குக்கரில் ஆயில் சேர்த்துட்டு ஒரு 2 பச்சை மிளகாய், 1 பெரிய வெங்காயம். பெரிய வெங்காயமாக இருந்துச்சுன்னா 1 எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயத்தில் சின்னதாக இருந்தால் 1-2 போட்டுக்கோங்க. அதை ஸ்லைஸ் பண்ணி நான் சேர்த்துக்கிட்டேன். இதையும் நல்லா வதக்கிட்டு நல்லா எண்ணெயிலேயே வதக்கிக்கணும். இது கூடவே கட் பண்ணி வச்ச தக்காளி, இது ஒரு சின்ன தக்காளியாக இருந்தால் 2 தக்காளி போட்டுக்கோங்க. இதையும் நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கணும். வதக்கினதுக்கப்புறம் ஒரு கையளவுக்கு கொத்தமல்லி தழை, கொஞ்சமாக புதினா சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கணும். அப்புறம் 1-2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை வாடை போகிற வரைக்கும் இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். எடுத்ததுக்கப்புறம் குழம்பு மிளகாய்த்தூள் அது 1-2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கணும். குழம்பு மிளகாய்த்தூள் இல்லைன்னா மல்லித்தூள் 2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மஞ்சள்தூள் 1/2 ஸ்பூன் போடணும். குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்ததுக்கப்புறம் 1/2 டேபிள்ஸ்பூன் நான் மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதையும் நல்லா கொதிக்க விடணும். கொதித்து வந்ததுக்கப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாத்தூள் சேர்த்துருக்கேன். இதுவும் நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் கழுவி வச்ச உப்பு போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கணும். கழுவி வச்ச தலைக்கறியை சேர்த்துக்கிறேன். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிண்டி விட்டுருங்க. கிண்டினதுக்கு அப்புறம் இதில் தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து ஒரு கொதி வரவும் குக்கர் விசில் போட்டு
மூடி ஒரு 10-லிருந்து 15 விசில் வைங்க. வச்சிங்கன்னா நல்லா ரெடி ஆயிரும். இதுதான் இன்னைக்கு நைட்டு டின்னருக்கு நாங்கள் சாப்பிட போகிறோம். பாப்பாவோட யூனிஃபார்ம் தைக்க கொடுத்ததை வாங்க போகிறோம். அதனால் நான் ஈவினிங்கே வந்து டின்னரை ரெடி பண்ணி வச்சுட்டு போயிட்டேன்னா நைட்டு வந்து இட்லி ஊற்றிட்டு இட்லியும் தலைக்கறியும் சாப்பிட்டுக்கலான்னு இப்போயே ரெடி பண்ணி வைக்கிறேன். தலைக்கறி குழம்பு வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா, இடியாப்பம் இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப சிம்பிள் ரெசிபி. ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கடைக்கு போய் யூனிஃபார்ம்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.